ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லிகி சீசன். நம்ம நீங்கள் பார்க்க போகிறது மார்வல் த எண்ட் அப்படின்ற ஒரு காமிக்ஸ் தான். இந்த காமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்வல்லே வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு காமிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். போக போக ஏன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இப்போ இஷ்யூ உள்ள போகலாம். இந்த மாதிரி நம்ம தேனஸ் வந்து சொல்கிறாரு, நீங்கள் அந்த விஷயத்தை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. இந்த எல்லா ரியாலிட்டியுமே வந்து ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. எல்லா ரியாலிட்டியுமே வந்து ஒரு எண்டை தேடி வந்துகிட்டு இருக்கு. எஸ், அதுக்கு தேனஸ் டைட்டனை சேர்ந்த நான் தான் வந்து ரெஸ்பான்சிபிள். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் அந்த காரணத்துக்காக பிரபஞ்சத்தை தடவை வலிக்கல, இந்த தடவை வேறு ஒரு காரணம், அதுவும் உங்களுக்கு போக போக தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து பக்கம் சொல்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி பிறந்ததுக்கான காரணம் எல்லாமே வந்து இந்த பிரபஞ்சத்தை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரது தான் வந்து அதோட ரீசன். அதை நான் வந்து நான் டெத்தோட கண்ணை வந்து முதல் தடவை பார்க்கும்போது எனக்கு வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அதுக்கப்புறமா நான் வந்து இந்த உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே மூணு தடவை ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான பீயிங்காக நான் மாறியிருக்கேன். அண்ட் ஒரு தடவை நான் வந்து என்னோடய உயிரை வந்து முழுசாக இழந்திருக்கேன். ஆனால் அப்பவும் நான் என் கொள்கையை விட்டு விலகலை. திரும்பவும் இந்த பிரபஞ்சத்தை தளிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நான் திரும்ப நான் எந்திரிக்க ஆரம்பித்தேன். டெத்து என் கூட இருக்க ஆரம்பித்தேன். அந்த டெத்துக்காக எதை வேணால் செய்யணும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து முன்னேறி வந்தேன். ஸோ அதுபடியே தான் வந்து நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இத்தனை நாளாக. பட் ஆனால் இனிமேட் வந்து அது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த கதையை நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? சரி, நான் இந்த இடத்துலேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஆக்கினேட்டான் அப்படின்ற ஒரு எகிப்தியை சேர்ந்த ஒருத்தர் தான். 18th டெஸ்டினியை வந்து சேர்ந்தவன், 18th டினாஸ்டினி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து சேர்ந்தவன். அவன் வந்து இந்த மாதிரி பழங்காலத்து எகிப்திய மன்னர்கள் அவனு ஒருத்தர் தான். அவனோட ஆட்சியும் வந்து கிட்டத்தட்ட அடிமைகள் ஆட்சி அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் ஆனால் இவனோட ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஆட்சி. ஏன்னா இவன் வந்து கடவுளோட தூதர்களாக வந்து அங்கே இருக்க மக்கள்கிட்ட எல்லாத்தையுமே வந்து சொல்லிகிட்டு இருந்தான். அண்ட் இவனோட ஆட்சி வந்து ரொம்ப நாள் வந்து நீடிக்கலை. இவன் வந்து கொஞ்சம் வருஷம் தான் உயிர் வாழ்ந்தான். அதுக்கப்புறமா வந்து இறந்துட்டான். பட் ஆனால் இறந்த விஷயம் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே மர்மதாக இருந்தது. ஏன்னா இவன் எப்படி இறந்தான்னு யாருக்குமே தெரியாது. அதே சமயம் எகிப்தில் யார் இறந்தாலும் சரி அவங்களோட மம்மி அப்படின்னு சொல்லி அவங்களோட உடம்பு வந்து இந்த மாதிரி பதப்படுத்தி வச்சிருப்பாங்க. பட் ஆனால் நம்ம அக்கினட்டோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆர்கியாலஜிஸ்ட் வந்து இந்த மாதிரி எகிப்தில் வந்து தேடினாங்க. பட் ஆனால் அவரோட உடம்பு வந்து கிடைக்கவே இல்லை. சில கதைகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அக்கினட்டான் வந்து இறந்ததுக்கப்புறமா அவரோட பிணத்தை வந்து இந்த மாதிரி பிணத்தை எடுக்கிறவங்களாம் வந்துருக்காங்க. அதாவது அந்த காலத்தில் வந்து பிணத்தை எடுத்து விற்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுக்கு வந்து அக்கினட்டனோட உடம்பு வந்து வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை வந்திருக்கு. பட் ஆனால் உண்மை எதுன்றது நம்மளுக்கு யாருக்குமே தெரியல. இன்னொரு கதையில் ஒரு ஸ்பேஷிப் வந்து அவர் கூட்டு போனதாக இருக்குது அப்படின்னு நம்ம தேனை சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஜீன் கிரியை வந்து கையில் இருக்க ஒரு ஜூஸ் பார் வந்து கீழே போட பீஸ்ட் இருந்துட்டு, ஜீன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், இல்லை நீ இவ்வளோ பதற்றப்பட்டு நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்ல, அக்கினேட்டான் எனக்கு என்னமோ அதனால தான் பிரச்சனை வருமோன்னு தோணுது அப்படின்னு சொல்லி நம்ம ஜீன் கிரியை வந்து சொல்ல, இந்த அக்கினேட்டான் விஷயம் எப்போலேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சார்லஸ் இவர் இருந்தார், அதாவது ப்ரொஃபஸர் எக்ஸ். ஸோ அவர் வந்து உள்ளே வர அக்கினேட்டன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, ஜீன் கிரியை இருந்துட்டு உங்களுக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸ் வந்து சொல்கிறார், ஆமாம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆச்சு, நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்கு, நீ என் கூட வா ஜீன் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸ் வந்து சொல்ல, நம்ம ஜீன் கிரியை வந்து ப்ரொஃபஸர் எக்ஸ் கூட வந்து போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம தேனஸ் வந்து இன்னொரு விஷயத்தை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிற ரியாலிட்டி எல்லாத்துக்குமே வந்து வெளியில் ஒரு பொண்ணு வந்து இருந்ததா? ஆமாம் இருந்தது. அது எல்லா ரியாலிட்டிக்கும் வெளியிலன்னு சொல்ல முடியாது. அதோட முழு பவர் இன்னும் எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்ல, அட்லீஸ்ட் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து காட்டுறாங்க. அண்ட் இந்த பொண்ணோட பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான ஒரு பவர்ஸ் தான். இதனால் இந்த பிரபஞ்சம் முழுக்க என்ன நடக்குதோ எல்லாத்தையுமே வந்து பார்க்க முடியும். அந்த இடத்தோட அந்த அட்லீஸ்ட் அவட அப்பா அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடம் வர்லாக் அண்ட் கமோரா தான். இந்த பக்கம் நம்ம ஆடம் வர்லாக் வந்து சொல்லாரு, கமோரா எனக்கு என்னமோ நம்ம பொண்ணுக்கு வந்து நம்மளோட உதவி தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவள் எல்லாத்தையுமே கற்றுக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்ல, ஏன் நம்ம பொண்ணை பார்த்துக்கல நீ சோம்பேறித்தனை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம கமோரா வந்து கேட்க, இல்லை நான் அப்படி சொல்லலை, அட்லீஸ்ட்டா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆடம் வரலாம் கேட்க, இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு எலமெண்ட் மாறிக்கிட்டு இருக்கு, இந்த பிரபஞ்சம் முழுக்க மாறப்போகுது அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தேனஸ் வந்து இந்த மாதிரி சொல்கிறது, நான் எல்லாத்த பற்றியுமே சொல்லிட்டேன், ஆஸ்கார்டியன்ஸை விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், அந்த இடத்துல ஆஸ்கார்டும் இருக்குது, ஆஸ்கார்டுக்கும் இதில் ஒரு கொஞ்சம் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்லாரு. நம்ம தோர் வந்து தியால்ஃபி அப்படின்னு சொல்லி நம்ம தோரோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கா. ஸோ ரெண்டு பேரும் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு முகம் வந்து அங்கே பேராவது. நம்ம தோர் வந்துட்டு யார்டி அப்படின்னு சொல்லி கேட்க, தோர் நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோங்க, இந்த ஆஸ்கார்டியன்ஸுக்கும் இது கீழே இருக்க மிச்ச வழக்குகளுக்கும் நான் தர ஒரு வார்னிங் சொல்லலாம், இல்லைனா ஒரு நோட்டீஸ்னு சொல்லலாம். நான் எதுக்காக பல வருஷத்துக்கு முன்னாடி போனனோ அதை தேடி நான் இப்போ வந்திருக்கேன். அண்ட் அது எல்லாமே இப்போ எனக்கு சொந்தமானது. அதனால் அதை எடுத்து யாருனாலும் சரி எல்லாருமே மறைஞ்சிருவீங்க, செத்துருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த ஃபேஸ் வந்து திரும்ப மறைய ஆரம்பிச்சிருது. தோர் என்னது அது அப்படின்னு சொல்லி தியால்ஃபி வந்து கேட்க, நம்ம தோர் வந்து சொல்லுறது, நான் ஒன்றும் குருடு இல்லை, என் கணக்கு அது தெரிஞ்சது, ஆனால் அது என்னென்னு எனக்கும் புரியல, போடினோட பவரை விட அது வந்து சக்தி வாய்ந்தது மாதிரி தான் எனக்கு தெரியுது, எனக்கு என்னமோ நம்மளால் தோக்கடிக்க முடியும்னு தெரியல, அது என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம தேனஸோட குரல் வந்து திரும்ப கேட்க ஆரம்பிக்குது. அதை நம்ம தேனஸ் வந்து இது மொத்த கதையுமே வந்து நம்மகிட்ட இப்போ சொல்லிகிட்டு இருக்காரு. மொத்த கதையும் இல்லை, இந்த மாதிரி ஆரம்பத்தில் வந்து இது நடந்ததெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிகிட்டு இருக்காரு. அண்ட் இந்த பக்கம் வந்து நம்ம தேனஸ் வந்து சொல்கிறாரு, ஸோ சில்வர் சஃபர் வந்து வரா, அவன் முகத்தில் ஒரு ஷாக் இருக்குது, ஏன்னா அவன் ஷாக் அதில் வந்து தப்பு இல்லை, ஏன்னா அவன் இருக்கிற இடம் ஷிஹார் எம்பையர். அண்ட் ஷிஹார் எம்பையர் இங்கே தூள் தூளாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டிஃபென்சிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷிஹார் எம்பையர் முஞ்சிக்க வந்து கிடையவே கிடையாது. அங்கே இருக்க வெப்பன்ஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த வெப்பன்ஸாக தான் இருக்கும். ஷிஹார் எம்பையருக்கே இந்த நிலமனா யாராக இருந்தாலும் ஷாக்காக தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன வந்து நம்ம சில்வர் சப்பர் வந்து அங்கே இருக்க ஒரே ஒரு உயிர், அதாவது ஒருத்த மட்டும் தான் உயிரோடு இருக்கான்.
ஸோ அவங்ககிட்ட வேகமாக போய் என்ன நடந்தது, நீ ஒருத்தன் தான் இங்கே உயிரோடு இருக்க உன் பிள்ளைகளே கேரியேட்டர் தானே அப்படின்னு சொல்லி நம்ம சில்வர் சேஃபை கேட்க, அதுக்குள்ளே வந்து அப்படியே மறைஞ்சிடறான். அந்த இந்த பக்கம் நம்ம தேனை சொல்லி திரும்ப சொல்ல ஆரம்பிக்கிறாரு, எஸ் நீங்கள் எல்லாம் நினச்ச மாதிரியே இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கேன் எனக்கு தெரியாமல் இருந்திருக்குமா தானே யோசிக்கிறீங்க, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் இப்போ இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு தெரிய வரல, அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ரொம்ப வருஷமாகவே வந்து நான் இந்த மாதிரி ஒரு எனர்ஜியை வந்து நான் வந்து ரொம்ப நாள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், இந்த எனர்ஜி ரீடிங்ஸ் வந்து நான் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். பட் ஆனால் இந்த எனர்ஜி ரீடிங்ஸ் வந்து ரொம்பவே வித்தியாசமான ஒரு விஷயம், நான் ரொம்ப நாள் இதை பார்ப்பேன் திடீர்னு வரும் திரும்ப வந்து அப்படியே வேனிஷ் ஆயிரும். பட் ஆனால் இந்த தடவை ஹெர்குலியன் கேலக்சி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து நான் இதை வந்து ட்ரேஸ் பண்ணேன், ட்ரேஸ் பண்ணப்போ அது திரும்ப வந்தது. பட் ஆனால் அது வந்து திரும்ப போகலை. பட் ஆனால் அந்த சிக்னல் வந்து மொத்தமாக வேனிஷ் ஆகாமல் ஒரு இடத்த நோக்கி போயிட்டு இருந்துச்சு, அது எந்த இடம்னு பார்த்தப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, அது பூமி. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த பிரபஞ்சத்தில் பூமிக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பங்கு இருக்குது, ஏன்னா பிரபஞ்சத்தில் எவ்வளோ பெரிய ஆபத்து இருந்தாலும் இந்த பூமிக்கு ஸ்ட்ரைட்டாக வரது வந்து வழக்கம் தான் அப்படின்னு நம்ம தேனஸ் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோர் எல்லாமே வந்து ஒரு அலைட் ஃபோர்ஸாக வந்து மாற போகிறாங்க, ஏன்னா விஷன் வந்து சொல்லிட்டு இருக்காரு இந்த இடத்துல வந்து எனர்ஜி ரேடியேஷன் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, இந்த எனர்ஜி ஃப்ரீக்குவன்சி வந்து ரேடியேஷன் சம்மந்தமாக இல்லை, அதாவது நமக்கு தெரிஞ்ச எந்த ஒரு எனர்ஜி ஒன்றுமே வந்து இது இல்லை, ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல நம்ம திங்க் இருந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரிஞ்சு நம்ம உலகம் அழிய போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் ரிச்சர்ஸ் வந்து சொல்லாரு. ஸோ உடனே தேனஸ் வந்து சொல்லாரு, அண்ட் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மட்டும் ஒன்று சேரல, எக்ஸ்மென் ஒன்று சேர்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் சொல்ல, அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸ்மேனுமே வந்து அங்கே இருக்காங்க, அதாவது மியூட்டன்ஸ் எல்லாருமே அங்கே இருக்காங்க, ஐஸ்மேன் ட்ராகு பீஸ்ட்டு அப்புறமா ஏஞ்சல் இந்த மாதிரி எல்லா எக்ஸ்மென் வந்து அவங்க வந்து அப்பியர் ஆயிருக்காங்க, இருக்கிற எல்லா மியூட்டன்ஸும் வந்து அந்த ஒரே இடத்துல வந்து குவிஞ்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம சார்லஸ் சேவர் வந்து வராரு, வந்துட்டு ஜீன் எனக்கு உன்னோட உதவி வேணும், நான் இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சார்லஸ் சேவர் சொல்ல, என்ன இருக்கா இப்போ செரிபிரவோட கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜீனிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏன்னா இந்த செரிபிரவை என்னால் தனியாக ஹேண்டில் பண்ண முடியாது, இந்த உலகத்தில் மட்டும் தான் இருக்க முடியும், ஜீன் உன்னோட சைக்கானிக் பவர்ஸ் வந்து என் கூட சேர்ந்துச்சுன்னா இந்த பிரபஞ்சம் முழுக்க நம்மளால் என்ன நடக்குதுன்றத பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜீன் கிரேவும் சார்லஸ் சேவரோட சைக்கானிக் பவர்ஸும் வந்து ஒன்றா சேர்க்குறாங்க. சேர்க்கும்போது வந்து திரும்ப அதே ஃபேஸ் வந்து அப்படியாவது, நான் உங்களை நான் வரவேற்கிறேன், நான் தான் கிரேட் அக்கினேட்டான், இந்த இடத்துக்கு நான் திரும்ப வந்திருக்கேன், எது என்னோடதோ அதை நான் திரும்ப எடுக்கணுன்றதுக்காக வந்திருக்கேன், பல வருஷத்துக்கு முன்னாடி எது என்னோடதோ அதை நான் இழந்துட்டேன், அதான் இப்போ எனக்கு அது திரும்ப வேணும், அண்ட் அதுக்குள்ளே யார் நின்னாலும் சரி அதுக்கு எதிராக யார் நின்னாலும் சரி எல்லாருமே நான் வந்து அழிக்க வேண்டியதாக இருக்கும், அதை தவிர என் கூட யாராவது நின்று எனக்கு வந்து உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக வரவேற்கிறேன், அண்ட் உங்களோட ஹார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது நீங்கள் எனக்கு கண்டிப்பாக உதவி பண்ண மாட்டீங்கன்னு தெரியுது. ஸோ அதனால் அப்படின்னு சொல்லி நம்ம அக்கின்டன் சொல்லிட்டு இருக்கும்போது வந்து நம்ம சார்லஸும் ஜீங்கிரும் வந்து எழுந்துறாங்க, ப்ரொஃபஸர் நம்ம இங்கேருந்து உடனே போயாகணும் அப்படின்னு சொல்ல நம்ம சார்லஸ் சேவர்னு சொல்லாரு, இல்லை ஜீன் நம்ம ரொம்ப லேட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம சார்லஸ் சேவர் சொல்ல, அடுத்த செகண்ட் வந்து நியூஸில் வருது இந்த மாதிரி சார்லஸ் சேவியர் ஸ்கூல் வந்து மொத்தமாக எரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நியூஸில் வருது. அண்ட் நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டம் ஏதோ ஒரு இடத்துல வந்து திடீர்னு ஒரு நெருப்பு பந்து மாதிரி ஒன்று வந்து நம்ம சார்லஸ் சேவியர் ஸ்கூல் மேலே விழுந்து அங்கே இருக்க எல்லா மியூட்டன்ஸுமே வந்து அழிஞ்சிட்டாங்க, அண்ட் உலகத்துக்கு எல்லா மியூட்டன்ஸும் திடீர்னு அந்த ஒரு இடத்துல தான் வந்து அப்பியரானாங்க, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ நாங்கள் யோசிக்கிறதுக்குள்ள சார்லஸ் சேவியர் ஸ்கூல் வந்து மொத்தமாக வந்து அழிஞ்சிருச்சு, அண்ட் அந்த இடத்துல வந்து பொழைக்கிறதுக்கு யாருக்குமே வந்து வாய்ப்பு இல்லை, அண்ட் இது வந்து ஒரு வேளை டெரரிஸ்டோட அட்டாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸில் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். தேனஸ் வந்து அண்ட் இந்த மாதிரி டெரரிஸ்டோட அட்டாக்காக இருக்கும்லாம் வந்து பூமிவாசிங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் பூமியில் நான் சில பேரை மதிக்கிறேன், அதுலேயும் முக்கியமாக டாக்டர் டூம். டாக்டர் டூம் ரொம்பவே ஒரு புத்திசாலியான ஒரு ஆள், அவன் டெக்னாலஜிலையும் சரி ஸ்ட்ராட்டஜிஸ்லையும் சரி ரொம்பவே ஒரு பயங்கரமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து டாக்டர் டூம் வந்து காட்டுறாங்க, தீவிரவாதிங்கத்தனமா இதெல்லாம் ரொம்ப முட்டாளாக இருக்குது, தீவிரவாதிங்க யாராவது இப்படி பண்ணுவாங்களா, இந்த மக்கள் கண்ணெல்லாம் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு இருக்கு, ஆனால் நான் என்ன உண்மைன்றதை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் டூம் சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் டெல் அமாராமா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து ஆர்கியாலஜிஸ்ட் வந்து வராங்க, அதாவது நம்ம அக்கினேட்டனோட இருந்த இடத்துல வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அண்ணன் இடத்துல வந்து மேலே பார்க்குறாங்க, மேலே பார்க்கும்போது சார் அங்கே பாருங்க சார் சூரியன் முன்னாடி ஏதோ நிற்குது, அது பார்க்கறதுக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து ரொம்ப வெளிச்சமாயிடுது. அண்ட் இன்னொரு பக்கம் வாஷிங்டன் டிசி ஒயிட் ஹவுஸ் முன்னாடி வந்து எல்லாருமே வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க, என்னென்னா இந்த மாதிரி வந்து தீவிரவாதிகளுக்கும் மியூட்டன்ஸோட அழிவுக்கும் வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது, நீங்கள் வந்து தீவிரவாதிகள் குறை சொல்லக்கூடாது, ஈராக்கு குறை சொல்லக்கூடாது, பாகிஸ்தானுக்கு குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுக்காரங்களாம் வந்து ஒயிட் ஹவுஸ் முன்னாடி இன்னும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரசிடென்ட் கிட்ட வந்து அங்கே இருக்கவங்களை வந்து சொல்கிறாங்க, அண்ட் மியூட்டர்ஸ் கூட சின்ன சின்ன பசங்களாம் கூட இறந்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பிரசிடென்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே மரியாதை வரு சார் ஐயோ பிரசிடென்ட்டை காணும் சீக்கிரம் எல்லாரும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வந்து பிரசிடென்ட் எல்லாருமே வந்து வேறு இடத்துல வந்து அப்படிதாங்க. அண்ட் அந்த இடத்துல அமெரிக்கா பிரசிடென்ட் மட்டும் இல்லை, இந்த உலகம் முழுக்க இருக்க ரொம்பவே மிகப்பெரிய ஆளுங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரங்க, மிகப்பெரிய பிரசிடென்ஸ் இவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துல அப்பியர் ஆவாங்க. பிளாக் பேந்தர் வக்காண்டா, அதாவது வக்காண்டாவை சேர்ந்த பிளாக் பேந்தர்லேருந்து மிச்ச எல்லா பெரியாளுமே வந்து எல்லா பணக்காரங்க எல்லா கோடீஸ்வரங்க எல்லா பிரசிடென்ட்ஸ் பிரைம் மினிஸ்டர்ஸ் இந்த மாதிரி பதவியில் பெருசாக இருக்கவங்க வாழ்க்கையில் பெருசாக இருக்கவங்க அவங்க எல்லாருமே அந்த இடத்துல வந்து அப்பியர் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு இது என்ன இடம் நம்ம ஏதாவது இப்போ ஏதாவது எங்கே இருக்கோம் இதெல்லாம் பயமுறுத்துற மாதிரில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து கதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திறக்க ஆரம்பிக்குது. அண்ட் பூமியில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து இந்த நியூஸ் தான் வந்து வந்துகிட்டு இருக்கு. பூமிவாசிகளே உங்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி குரல் கேட்க நம்ம ஸ்பைடர்மேன் வந்துட்டு
நான் டிவி ஆன் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு சரி சேனலை மாற்றும் அப்படின்னு சொல்லி நம்ம பீட்டர் பர்க் வந்து சேனலை மாற்றாரு. பட் ஆனால் சேனல் மாற மாட்டேங்குது. பூமி வாசிக்கலையே நான் சொல்கிறது எல்லாத்தையும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு உருவம் வந்து ரொம்பவே பெருசாக வந்து வர ஆரம்பிக்குது. நான் தான் ஆக்கி நெட்டான், நானும் பூமியை சேர்ந்தவன் தான். பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எது தேவையோ அதை நான் விட்டுட்டேன், ஆனால் திரும்ப அதை விட மாட்டேன். செலஸ்டியல் ஆர்டருக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு தேவையான விஷயம் எல்லாமே வந்து பூமியில் இருந்தது. பட் ஆனால் இப்போ இல்லை, நான் இறந்ததுக்கப்புறமா ஏகப்பட்ட விஷயம் மாறி இருக்கு. நீங்கள் எல்லாம் பூமியை ரொம்ப ஒரு மோசமான இடமா மாற்றிட்டீங்க. நான் இல்லாத நேரத்தில் நீங்கள் இப்படி பண்ணது என்னால் சுத்தமாக ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம அக்கிட்டு சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் என்னோட எம்பையர், என்னோட ராஜ்யம், அது எல்லாமே பூமி முழுக்க என்னோட ராஜ்யம் தான் நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாருமே வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. யார் இவன் திடீர்னு வந்து இப்படி பேசிட்டு இருக்கா, யார் இவன் யார் இவன் அப்படின்னு சொல்லி கீழே எல்லாருமே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்கிறது கேளுங்க, இன்னையிலேருந்து நான் தான் உங்கள் எல்லாருக்கும் வேலை தருவேன். நான் சொல்கிறது தான் நீங்கள் எல்லாருமே வந்து கேட்கணும். ஒருவேளை என்னை ஏற்று யாராவது நிற்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே ஒரு மோசமான சாவை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அக்கினேட்டர் வந்து சொல்ல கீழே இருக்க எல்லாமே வந்து திரும்ப வந்து அதே மாதிரி பரபரப்பாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம அக்கினேட்டர் வந்து சொல்கிறாரு, பூமியில் இருக்க எல்லா நோயும் நான் தீக்கிறேன், எய்ட்ஸ்லேருந்து கேன்சர்லேருந்து எல்லாத்துக்கும் நான் மருந்து தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒருவேளை இப்போ அவர் இருந்தால் கொரோனா கூட மருந்து தந்திருப்பார். அண்ட் சொல்லிகிட்டே வந்து நம்ம அக்கினேட்டர் வந்து சொல்கிறாரு, நான் எப்போ திரும்ப கூப்பிடணும் அப்போல்லாம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் எங்கே வந்திருந்தாங்களோ திரும்ப அங்கேயே வந்து அனுப்பிச்சு வச்சுருக்காரு. அண்ட் நம்ம அக்கினேட்டர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவரோட ப்ரைவேட்டோட ரூமுக்கு வந்து ப்ரைவேட் ரூமுக்கு வந்து போக ஆரம்பிக்கிறார். நம்ம தேனஸ் வந்து சொல்லார். பட் ஆனால் அக்கினேட்டர் போகும்போது அவன் வந்து தனியாக போகல, அவனுக்கிட்ட வந்து ஒரு ஸ்பைக் கேமராவும் போய்கிட்டு இருந்துச்சு, அது டாக்டர் டூம் ஓடுது அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்ல டாக்டர் டூம் வந்து காட்டுறாங்க. வெல் அக்கினேட்டான் இவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக தான் இருக்கான், டெலிபோர்டேஷனில் என்னை விட ரொம்பவே பவர்ஃபுல்லாக தான் இருக்கான். அண்ட் இவனோட உடம்பு எல்லாத்தையும் பார்த்தா ஆம்னி புட்டச் மாதிரி இருக்குது. பட் ஆனால் இவன் வந்து ஆள் நோயும் கிடையாது, அதாவது எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தன் கிடையாது. ஏன்னா இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்ததுன்னா என்னோட கேமரா இருக்கிறத அவன் எப்பயோ கண்டுபிடிச்சிருப்பான், பட் இவனால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் என்னோடய சக்தி எல்லாமே வச்சு பார்க்கும்போது இவன் வந்து ஒரு ஆம்னிபோட்டண்டாக இருப்பானு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. போக போக தான் அவன் யாருன்றது எல்லாத்தையுமே வந்து நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம தேனஸ் வந்து திரும்ப காட்டாங்க. ஆனால் நம்ம தேனஸ் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி எக்ஸ்மென் மட்டும் ஃபுல்லாக அப்பியர் ஆகல, அவெஞ்சர்ஸ் மொத்தமாக அப்பியர் ஆனாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லா அவெஞ்சர்ஸுமே வந்துருக்கிறாங்க. பிளாக் பேன தர், தோர், ஷீஹல்க், கேப்டன் அமெரிக்கா, ஹெர்குலிஸ், வாண்டா, ஆண்ட்மேன், வாஸ்ப் எல்லாருமே அந்த இடத்துல வந்து இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல அக்கினேட்டன் வந்து அப்பிடுவார். நான் தான் அக்கினேட்டான், உங்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல அங்கே இருக்க எல்லா அவெஞ்சர்ஸுமே வந்து அவங்க கூட சண்டைக்கு வர அக்கினேட்டன் வந்து ஒரே சகையில் அங்கே இருக்க எல்லா அவெஞ்சர்ஸையும் வந்து அழிச்சிட்றாரு. நீங்கள் எல்லோரும் என் கீழே ஒரு விஸ்வாசம் இருப்பீங்க நான் எதிர்பார்த்தேன், பட் ஆனால் அது நடக்கலை. பரவாயில்ல, உங்களோட சாவாது இந்த இந்த என்னோட ராஜ்யத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம அக்கினேட்டன் வந்து சொல்லார். சொல்லிவிட்டு இன்னொரு விஷயத்தை வந்து காட்டுறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம நிக்ஃபியூரி வந்துட்டு உலகம் முழுக்க என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. உலகம் முழுக்க இருக்க எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அவெஞ்சர்ஸ் இறந்துட்டாங்க, எக்ஸ்மென் இறந்துட்டாங்க, எல்லாமே வந்து இவ்வளோ சீக்கிரமாக இது நடந்துருச்சு. நம்ம டூம் வந்து இந்த மாதிரி நிக்ஃபியூரிட்ட வந்து சொல்லார், கொலோனல் ஃபியூரி நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும், ஏன்னா இவ்வளோ பெரிய ஆபத்துலையும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நிற்கிறேன். அவனை கொள்றதுக்கு என்னோட பங்கை வந்து நான் என்னால் எவ்வளோ தர முடியுமோ அவ்வளோத்தையும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம டூம் வந்து இந்த பக்கம் சொல்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டூம் வந்து சொல்கிறார், நீ எவ்வளோ பெரிய யாராக இருந்தாலும் சரி நான் கண்டிப்பாக உன தோக்கடிக்கிறது ஒரு வழி கண்டிப்பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம டேனஸ் வந்து திரும்ப வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம சில்வர் சஃபர் ரொம்பவே வேகம் வந்து பூமி நோக்கி வந்துட்டு இருக்காரு. எதுக்குன்னா அக்கினேட்டான பற்றி வார்ன் பண்ணுறதுக்காக, பட் ஆனால் அவன் ரொம்ப லேட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்போதைக்கு சில்வர் சஃபரை திடீர்னு ஒரு டோர் வந்து உள்ளே இழுத்துருது. வேறு யார் இருப்பா, நான் தான் அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் சொல்ல, நம்ம இந்த மாதிரி சில்வர் சஃபர் இருந்துட்டு தேனோஸ் நீயா உன நான் அழிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து சொல்கிறார், போதும் நிறுத்து நீ தப்பு பண்ண போகிற அப்படின்னு சொல்லி நம்ம சில்வர் சஃபர் சொல்ல, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், கேப்டன் மார்வல், நேமோர், ஹல்க், நீங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் தேனஸ் கூட நீங்கள் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொல்லி சொல்கிறார், டைட்டன் இப்போ நம்ம பக்கம் இருக்கான், ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்னொரு பக்கம் நியூயார்க் வந்து காட்டுறாங்க, ஸ்பைடர்மேன் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி டேடவில் கேட்க, நம்ம ஸ்பைடர்மேன் சொல்லார், டேடவில் நீ இருக்கிறத நினச்சி நான் சந்தோஷப்படுறேன், பட் ஆனால் உனக்கு கண்ணு இல்லைன்றதே நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நான் மறந்துக்க ஆரம்பிச்சிடுறேன், அடிக்கடி நான் மறந்தும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். சரி என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்ல, நல்ல வேலை உனக்கு கண் இல்லை, இருந்தாலும் உன்னால் இந்த பூமியை பார்க்க முடியும், அதாவது வேறு ஒரு விதமான சோனிக் வேஸ் மூலியமாக தானே. ஸோ உனக்கு முன்னாடி என்ன தெரியுது, எனக்கு முன்னாடி சில்வர் ஷேப்பில் நிறைய பாக்ஸ் தெரியுது, அதில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியல, அதில் ஃபுல்லாக அவெஞ்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து நம்ம டேடல் வந்து ரொம்பவே ஆச்சரியமாயிறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் ஜியோஸ் வந்து வராரு, ஜியோஸ் வந்து தோறக்கிட்டு வந்து சொல்கிறாரு, தோர் என் பையன் ஹெர்குலிஸ் பூமியில் அந்த அக்கினிட்டன் கிட்டே செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்ல, என்னது செத்துட்டானா, நம்ம ஆஸ்கானின்ஸ் ஒலிம்பியஸ் நம்மளோட சக்தியாக அவனுக்கு தடுக்க முடியலையா, அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் அப்போ அப்படின்னு சொல்லி நம்ம தோறது கேட்க, ஜியோஸ் வந்துட்டு தெரியல, ஆனால் அவன் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு ஆளாக தான் இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து இந்த மாதிரி மிஸ்டர் சாயஸ் வந்து காட்டுறாங்க. அவர் வந்துட்டு, சார் இந்த இடத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் மாறிக்கிட்டு இருக்குது, எல்லாமே காஸ்மிக் இம்பேலன்ஸ் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குது, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி மிஸ்டர் இந்த பக்கம் மிஸ்டர் சாயஸ் வந்து கேட்க, இது எல்லாமே வந்து எட்டர்னிட்டி கிட்டையும் இன்ஃபினிட்டி கிட்டையும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, நம்ம எட்டர்னிட்டி வந்து சொல்லார், எனக்கு புரியுது இன்ஃபினிட்டி நானும் தான் இது எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கணும், எங்களுக்கு வந்து தெரியாமல் இது எதுவுமே வந்து நடந்திருக்க கூடாதான், பட் ஆனால் எங்களுக்கே தெரியாமல் தான் இது எல்லாமே வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஃபினிட்டி எட்டர்னிட்டி வந்து சொல்ல, திரும்ப நம்ம சாய்ஸ் வந்து சொல்லுது,
உங்களுக்கு தெரியாம ஒரு மொமெண்ட் கூட இந்த பிரபஞ்சத்துல நடக்காது. அப்படி இருக்கும்போது இது மட்டும் எப்படி திடீர்னு நினைச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திரும்ப நம்ம தியானஸ் வந்து காட்டுறாங்க. அண்ட் நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரியே இந்த மாதிரி செலஸ்டியல் ராலர் சக்கினேட்டான் இவங்க எல்லாருக்குமே தெரியாம தான், அதாவது இங்க இங்க ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, எட்டர்னிட்டி இவங்க எல்லாருக்குமே தெரியாம இந்த பிரச்சனை எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு. பட் அண்ணா இதுதான் வந்து ஆரம்பம், இந்த இடத்துல தான் வந்து சாவுகள் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த இஷ்யூ உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. அண்ட் ஒரே இஷ்யூல ஏகப்பட்ட கதை வந்து வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டோரி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் மார்வலில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஸ்டோரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் ஆகும். அண்ட் தேங்க்யூ கைஸ், பை. இவன் இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோ நான் சந்திக்கிறேன்.